தம்டெக்ஸோட சார்ஜ் குறைய போகுது. ஐயோ இதுவா செத்த, இதெல்லாம் அடிக்க முடியாது. தம்டெக்ஸ் ரெண்டு போர் தான் இருக்கு. வணக்கம் பாய்ஸ், நான் தான் உங்க ஐஜி. வெல்கம் டு மைன்கிராஃப்ட் பென்டன் எபிசோட் 4. லாஸ்ட் எபிசோடுக்கு வேற லெவலில் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. பார்க்கலன்னா சேனலில் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோக்கு நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. நான் வெயிட் பண்ணுறேன், போடுங்க போடுங்க பாய்ஸ். புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்டில் புதுசுன்னு போடுங்க, நான் அதுக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்றேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். பாய்ஸ், லாஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஹெரோ பிரெயினை கூப்பிட்ருந்தோம். ஹெரோ பிரெயின் வந்து நம்மளை செம்மையாக அடிச்சிட்டான். ஸோ இங்கே கொஞ்சம் தூரத்தில் நம்ம வில்லேஜுக்கு ரைடு வர்றதுக்கு ஒரு டவர் வந்து இங்கே இருக்குது. அந்த டவரை வந்து இப்போ அழிச்சிட்டோன்னா ரைடு வர்றது கொஞ்சம் டிலே ஆகிடும். டவர் அழிக்கிறதுக்குள்ளே வேலையை பார்த்துடலாம். இதுதான் அந்த டவரு. முடிஞ்ச அளவுக்கு நம்ம போய் அந்த டவர் அழிக்கணும். இங்கே இருக்கிறவங்களை இந்த டவரே சின்ன பின்னமாக்கிட்டோம்னா நம்ம வில்லேஜுக்கு வந்து ரைடு வர்றது கொஞ்சம் கம்மியாயிரும். ஹீட் பிளாஸ்ட் தான் இது கரெக்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஹீட் பிளாஸ்ட் அவ்வளோ பயங்கரமான இதில், நான் ஃபோர் ஆர்ம்ஸோட ஃபேனு. பட் இதுக்கு வந்து ஹீட் பிளாஸ்ட் தான் பயங்கரமான ஏலியன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை ஃபுல்லாக எரிச்சு விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று, ஹீட் பிளாஸ்ட் பறக்க வர செய்வான், அதுதான் அதோட பெஸ்ட்டே. ஸோ இட்ஸ் ஹீட் பிளாஸ்ட் டைம். ஓகே பாய்ஸ், நம்ம டக்குன்னு சட்டுப்புட்டுன்னு வேலையை பார்ப்போம். பறக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு பாய்ஸ். நம்ம வந்து இப்போ வந்து பறந்து மேலே வந்துட்டோம். அவனுக்கு யாருமே நோட்டீஸ் பண்ணல. மொத்த பில்டிங் இப்போயோ எரிச்சு தள்ளிடலாம், வேறு வழி இல்லை. இல்லைன்னா அவனுக்கு நம்மளை அட்டாக் பண்ணியே கொண்டுருவானுங்க. கொளுத்து 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 எப்போனா இன்றைக்கி இதை பார்க்கக்கூடாது. இந்த பில்டிங்கே எரியணும், பற்றி எரியணும், ஒன்று கூட இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் கொளுத்து 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 கொளுத்து. இவனுங்களை கொளுத்திட்டு ஐ திங்க்ஸ் ஃபோர் ஆர்ம்ஸை வச்சு இவனுங்களை ஃபுல்லாக அடித்து தம்சம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். தான் பெஸ்ட் ஐடியாவாக இருக்கும். இந்த இடத்தையும் ஃபுல்லாக கொளுத்திடலாம். இதையும் கொளுத்திட்டேன். கொளுத்தியாச்சு 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 கொளுத்தியாச்சு. மொத்த டவரும் எரிய போகுது. நம்ம வந்து இதை ஃபுல்லாக கொளுத்தி விட்டுருணும். கொளுத்தி விட்டுட்டோன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவனோட லீடர் வந்து அந்த தான் இருக்கிறான். அவனை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணும். கொளுத்தி இருட்டிகிட்ருக்கு, டக் டக்குன்னு கொளுத்துவோம், வேறு வழி இல்லை. கொளுத்து 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 கொளுத்து. இந்த பில்டிங்கே எரியக்கூடாது, ஒன்று கூட மிச்சம் இருக்கக்கூடாது. போவாங்கடா அங்கிட்ட என் சிப்ஸு. இவனுங்களாம் ஒரு ஆள் நம்மளை அடிக்கிறதுக்கு. மொத்த டவரம் காலி. இனிமேல் இவனுங்க ரைடுக்கே வரக்கூடாதுல்ல. எனக்கு வர ஆம்னிடிக்ஸ் பவர் குறையிற மாதிரி இருக்குது. நான் கொஞ்சம் ஒளிகிற இடத்துக்கு போய்க்கணும், இல்லை இவனுங்க என்ன ரைடே வந்து கொண்டுருவானுங்க. மொத்தமாக கொளுத்திட்டோம், உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டவரை கொளுத்தியாச்சு. இனிமேல் அவனுங்களுக்கு வந்து ரைடு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அவனுங்களுக்கே பாதி இடம் புரியல, என்ன டவர் எரிஞ்சிட்ருக்குனுக்கே புரியல. இப்போ மிச்சம் இருக்கிற இவனுங்களே நம்ம வந்து ஃபோர் ஆர்ம்ஸ் வச்சு அடித்து கொளுத்திக்கணும். இருங்க, நம்ம ஆம்னிடிக்ஸ் சார்ஜ் தீரப்போகுது. நம்ம மண்டையை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி அதே தான். A few moments later. ஆம்னிடிக்ஸில் நான் ஏதோ கோளாறுன்னு சொன்னேன்ல பாருங்க, அது எரிஞ்சு முடிஞ்சோம். அது இப்போ தான் சார்ஜே ஆகுது. ஏதோ ஒரு கோளாறு இருக்குது, ரொம்ப டிலேடாக சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற இந்த ரைடுக்கு வந்து இந்த டுமாங்கோலிஸ் எல்லாரையும் அடிச்சு விட்டோன்னு வைங்க, இனிமேல் கொஞ்ச நாளைக்கு இவனுக்கு தொல்லை இருக்காது. ஸோ நம்மளோட அடுத்த ஏலியன் என்னோட ஃபேவரட், நிறையவரோட ஃபேவரட்டாக இருக்கும். ஃபோர் ஆர்ம்ஸ் தான், ஏன்னா இவனுக்கு அடிக்கிற அடியிலே தும்சம் பண்ண போகிறோம். இவனுக்கு லாங் ரேஞ்சில் வர அடிப்பானுங்க, அது ஒரு பிரச்சனை தான். பட் இருந்தாலும் லெட்ஸ் கோ. அப்படியே நீ என்ன அங்க வெடிக்க பார்த்துட்டு இருக்க, வந்துட்டே இருக்கீங்களடா. கடைசி ஆளு சாவுல அங்கே. நீ அவனுக்கு வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. இவனுங்களை இங்க ஸ்டாப்பே பண்ண முடியாதுங்கிற நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எவ்வளவு எவ்வளவு அடிக்கிறோமோ வந்துகிட்டே இருப்பாங்க. அங்க போறேங்க, அங்க ஒருத்தன் வந்துட்டான். இனி நம்ம பக்கத்தில் போனால் இன்னும் வந்துக்கிட்டே தான் இருப்பானுங்க. இந்த டவரை உடச்சலாம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம திரும்ப வில்லேஜுக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கிறது தான் என்னோட ஐடியா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். டவர்லேருந்து அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கானுங்க. கிட்டத்தட்ட அந்த டவரை இவ்வளவு கொளுத்தியாச்சு, ஆனாலும் அவனுக்கு ஸ்பான் ஆகிட்டு இருக்கானுங்க. ஸோ இதை அடித்து உடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஐடியா இல்லைன்னு தான் தோணுது. நம்ம திரும்ப வில்லேஜுக்கு போவோம். வில்லேஜுக்கு போய் அந்த ரைடு காத்துக்கிட்டு தான் இருந்தாகணும். நம்ம ஆம்னிடிக்ஸ் வேறு இப்போ கோளாராக இருக்குது. ஆம்னிடிக்ஸோட சார்ஜோ திரப்போது. பாய்ஸ், நான் அவங்களை வந்து வில்லேஜில் வந்து சந்திக்கிறேன். பாய்ஸ், நம்ம இப்போ வந்து ஒரு வழியாக வில்லேஜ்கிட்ட வந்துட்டோம். இவனுங்களை வந்து உடனே மாற்றி ஆகணும். இந்த வில்லேஜை விட்டு இவனுங்களை மாற்றி ஆகணும். எப்படி அவனுங்க நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துட்டு தான் இருப்பானுங்க. அதே தான் ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவன்
எஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மணி அடிச்சிட்டானுங்க. ஏதோ ஒரு ஏலியனா மாறி ஆகணும். ஐ திங்க் ஃபோர் ஆர்ம்ஸ் தான் பெஸ்ட்ன்னு நினைக்கிறேன். ஃபோர் ஆர்ம்ஸ் தான் பெஸ்ட்டு. வா 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 வா. எங்கேருந்து வரானுங்க, எங்கேருந்து வரானுங்க தெரியலையே. இந்த ஒருத்தன் வந்துட்டான், இந்த ஒருத்தன் வரான் பாய்ஸ். ஓ, மூணு பேர் நாலு பேர் வரானுங்க. ஐயோ, நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. ஓ, ஒரு வில்லேஜர் கொண்டான். கடா ஓடுறா. அவனை கொண்டு அவன் ஆக்சன் வாங்கிட்டோம். காலம், நீ தான் என் கூட துணையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரைட் முடிஞ்சு இன்னும் ஒரு ரைடர் ரிமைனிங்கா. எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான். ஓ, இந்த இருந்து அடிச்சிட்டு இருக்கியா, சாவு. வாய்ஸ், ஆம்னிட்ரிக்ஸ்ல வேற பவர் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்மளோட ஆம்னிட்ரிக்ஸ்ல வேற பவர் குறைஞ்சிட்டு இருக்குது. வந்துட்டு இருக்கானுங்க, வந்துட்டு இருக்கானுங்க, வந்துட்டு இருக்கானுங்க. ஓ, இவன் ஒன் ஷாட்ல அடிக்கிறான் கைஸ். டோக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்கிட்ட. தாலி, ஓ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. சாவு 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 சாவு. எத்தனை பேர் ரிமைனிங்? என்ன, ஒரே ஒருத்தன். எங்க இருக்கிறான் அவன்? எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான், எங்க இருக்கிறான். இங்கே தான் இருக்கணும். எங்கே தண்ணிக்குள்ள கிடக்கு. ஆஹா, இவன் மோசமான கைஸ். அது ஒன் ஷாட்ல கொலை பண்ற நாதாரி இவன். பாய்ஸ், எப்படியாச்சும் இந்த ரைடு இருந்தனா என்ன கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம். இருங்க, என்ன கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிட்டாக்கணும், சாப்பிட்டாக்கணும், சாப்பிட்டாக்கணும். அடுத்த ரைடு வரப்போகுது. சார்ஜ் தாங்குமான்னு தெரில. ஹெல்த்தை கூட்டிக்கிட்ட ஆயிச்சு. ஒரே ஒரு ஆக்ஸ் தான் கையில் இருக்கு. வில்லேஜஸ் பொழைப்பானுங்களான்னு தெரில. ஐஜி 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 வரானுங்க. பிச்சு, அவளை கொண்டுட்டேன். ரெண்டு பேரை கொண்டுட்டேன். இன்னும் ஒரே ஒருத்தர் தான் மிச்சம். ஆம்னிட்ரிக்ஸோட சார்ஜ் குறைய போகுது. ஐயோயோ, இதுவா செத்தன்? இதெல்லாம் அடிக்க முடியாது. ஆம்னிட்ரிக்ஸ் ரெண்டு போறதா இருக்கு. ஓ, கொண்டுட்டேன் கைஸ். ஜஸ்ட் மிஸ். என்ன, கொஞ்சம் மட்டும் தான் பவர் இருக்கு. ஐயோ, அடுத்த ரைடு வரப்போகுது, அடுத்த ரைடு வரப்போகுது. வெறும் பாட்டில். ஐயோ, ஆம்னிடிக்ஸ் சீக்கிரம் சார்ஜ் ஆகு, சீக்கிரம் சார்ஜ் ஆகு. ரைடு வரப்போகுது, ரைடு வரப்போகுது. வந்துருச்சு, வந்துருச்சு. சார்ஜ் ஆயிரு, சார்ஜ் ஆகு, சார்ஜ் ஆகு. சீக்கிரம் சார்ஜ் ஆகு ப்ளீஸ், 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 ப்ளீஸ். சார்ஜ் ஆயிரு, சார்ஜ் ஆயிரு, சார்ஜ் ஆகு, சார்ஜ் ஆகு. வந்துட்டுருக்கானுங்க. ஐயோ, ஆம்னிடிக்ஸ் என்ன கொஞ்சம் பவர் ஆக்கியிருக்கணும். ப்ளீஸ் சார்ஜ் ஆயிரு ஆம்னிடிக்ஸ். ப்ளீஸ் சார்ஜ் ஆகு, சார்ஜ் ஆகு, சார்ஜ் ஆகு. வந்துட்டுருக்கானுங்க, வந்துட்டுருக்கானுங்க, வந்துட்டுருக்கானுங்க. ப்ளீஸ் சார்ஜ் ஆகு, சார்ஜ் ஆகு. நான் சொன்னேன்ல பாய்ஸ், இது ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு. எஸ், சார்ஜ் ஆகிடுச்சு. இட் பிளாஸ்ட் ஃபோர் ஆர்ம்ஸ், ஃபோர் ஆர்ம்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. எங்கே அவனுங்க? வா 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 வா. நினச்சி விடுறது மோசமாக போகுது. செத்தன், என்னால் இதை தாங்க முடியாது கைஸ். சத்தியமாக என்னால் தாங்க முடியாது. இவனுங்களை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். என் ஆம்னிட்ரிக்ஸை நான் பவர் ஏற்றிருக்கணும். செத்தன், இவனுங்களை என்னால் தாங்க முடியாது. ஐயோயோ, இதுவா? இந்த ரைடை தாங்க முடியாது பாய்ஸ். இந்த வில்லேஜை அழிச்சதுக்கு சமம் இது. செத்தன், இவன் காலி. கமான் கமான் ஐஜி, என்ன கொஞ்சோண்டு தான் தாக்குப்பிடி. எப்படியாச்சும் தாக்குப்பிடி. செத்தன்டா, கண்டிப்பா நம்மளுக்கு பென்டனோட உதவி வேணும். வில்லேஜ் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கானுங்க. செத்துட்டோம். வில்லேஜ காப்பாத்த முடியாம செத்துட்டோம். யா, மொத்த மிஷனும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம நினைச்சது மாதிரியே ரைடில் நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலையா? சே, என்னையா இங்கே வந்துட்டேன்? எங்கேயா வந்திருக்கேன்? ஏய், இது அதே வில்லேஜ் தானே? ஆனால் இங்கே ரைட் நடந்த மாதிரியே இல்லை. ஆம்னிட்ரிக்ஸ் வேறு அப்படியே கையில் இருக்குது. இங்கேருந்து ரைடுங்க. இவனுங்களாம் அப்படியே உயிரோடி இருக்கானுங்க. ஒண்ணுமே இங்க நடக்காத மாதிரியே இருக்கு. அப்ப இதெல்லாம் கனவா? பாய்ஸ், இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வேற ரெட் அண்ட் கிரீனா பிளிங்க் ஆயிட்டு இருந்து நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன். ஐ திங்க் இந்த இடத்துல வந்து இப்படி நடக்க போகுதுன்னு அது நம்மளுக்கு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். வில்லேஜ் ஃபுல்லா தோத்து போய் அழியிற மாதிரி தான், நம்ம கனவுல வந்த மாதிரி தான் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம வந்து சீக்கிரமா இந்த வில்லேஜ் சுத்தி ஃபுல்லா ஏதாச்சும் பில்ட் பண்ணி இந்த வில்லேஜஸ காப்பாத்தி ஆகணும். இல்லைன்னா அவ்வளவு பெரிய ரைட், அதுல இருக்கிற அவ்வளவு பெரிய மிருகத்தெல்லாம் கண்டிப்பா இவனால வந்து சமாளிக்க முடியாது. இந்த ஆம்னிட்ரிக்ஸ் வேற நம்மளுக்கு வந்து அதை முன்னாடியே காமிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்.
நல்ல வேலை அதெல்லாம் கனவாக இருந்திருக்கு. ஆம்னிட்ரிக்ஸும் போச்சு, இந்த வில்லேஜும் காலின்னு நினச்சேன். இந்த ஆம்னிட்ரிக்ஸ் நம்மளுக்கு ஏதோ சொல்ல வருது பாய்ஸ். இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன், ஏன்னா இந்த பென்டனில் வந்து நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த இது வந்து அப்படியே கிராஷ் ஆகிட்டே இருக்குது. இந்த வேர்ல்டு, இந்த வேர்ல்டு திரும்ப எடுக்கிறதே ஆக்சுவலி ரொம்ப பெரிய கஷ்டமாயிடுச்சு. இன்னொன்று இதில் வந்து என்ன கொஞ்சம் நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் அந்த மைன்கிராஃப்ட் வந்து கிராஷ் ஆகிட்டே இருக்குது. என்னன்னு தெரில, மேபி பென்டனை டிஸ்கண்டினியூ பண்ணுமான்னு என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கிராஷ் ஆகுது, லேப்டாப் ஹேண்டில் பண்ணல. நீங்கள் இந்த எபிசோட் பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமா இல்லை கண்டினியூ பண்ணுமா அதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து எபிசோட் 5 வந்து பண்ணலாமா இல்லையான்னு யோசிக்கிறேன். அன்டில் தென், உங்களுந்து விடைபெறுவது உங்கள் ஐஜி. டாடா, பை பை.